நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால் நேர்களே இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க வாங்க டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அல்சர் பத்தி பேசலாம் பொதுவாக இந்த அல்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தனக்கு அல்சர் இருக்கா இல்லையானே தெரியாமலே வந்து நிறைய மெடிசன்ஸும் எடுக்கிறாங்க லைக் எனக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது வயிறு எரிச்சல் இருக்குது வயிறு உபசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஃபுட் வந்து டேப்லெட் எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அல்சர் வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இதுக்கு என்ன தீர்வு ஓகே இப்போ அல்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக நம்ம புண் அப்படின்னு சொல்கிறோம் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் நம்ம அல்சர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இப்போது வெளி பிரயோகமா நமக்கு ஒரு அல்சர் ஏற்பட்டிருக்கு ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு புண் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அது அல்சர் அல்சரு தான் தான் சொல்கிறோம் வாய் சரி சரி வயிற்றுப்பகுதியிலேயும் சரி உடலில் நமக்கு எங்கெல்லாம் வந்து புண் இருக்கோ அதை அல்சர் அப்படின்ற பெயரிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏற்படக்கூடிய புண்களுக்கு ஏற்றவாறு பெயர்களும் மாறுபட்டிருக்கு இப்போ குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வயிற்றுப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அல்சர் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வயிற்றில் வந்து எதனால அல்சர் ஏற்படுது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய சித்த மருத்துவத்துல அல்சர் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சருக்கு வந்து குண்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நம்ம வாதம் பித்தம் கபம் இதை பேஸ் பண்ணி தான் எல்லா வகையான நோய்களும் பிரிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த குன்மம் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுது தொடர் வாத அல்லாது குன்மம் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து நம்ம வாதம் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனாலையும் உடலில் வந்து வாதம் அதிகமாயிட்டே போகிறதுனாலையும் நமக்கு வயிற்றுப் பகுதிகளில் இந்த அல்சர் குன்மம் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த தான் நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சிதர்கள் சொல்லியிருக்காங்க அப்போது வாதத்தை நம்ம முதல்ல சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த புண் வந்து ஈஸியாக குணமாக ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் வந்து ஆன்டாசிட் மாத்திரை வந்து எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த அல்சர்னால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் வந்து வயிற்றில் வந்து ஒரு எரிச்சல் ஒரு நெருப்பு தொட்டால் எப்படி எரியுமோ அதே மாதிரி அவங்க தண்ணி குடித்தா கூட வயிறு எரிஞ்சிட்டே இருக்கும் எந்நேரமும் வயிற்றில் வந்து ஒரு எரிகிற மாதிரி ஒரு தன்மை வந்து இருக்கும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஆன்டாசிட் சிரப்போ இல்லை மாத்திரைகளோ வந்து எடுத்துப்பாங்க இதனாலேயே அந்த அல்சர் வந்து வருஷ கணக்காக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும் இல்லை மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும் அந்த அல்சர் வந்து குணமாகவே இல்லை மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்க ஆனால் எனக்கு குணம் க்யோர் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு கருத்தாக இருக்குது அப்போது முதல் காரணம் என்ன அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா அதற்கப்பறம் இந்த அல்சர் வந்து தானாகவே ஆக ஆரம்பிச்சிடும் அல்சருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த வாதத்தை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது அதில் வந்து இன்னொரு காரணம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபாஸ்டான ஒரு வாழ்வியல் முறைகள்னாலேயே நமக்கு அல்சர் பிரச்சனை ஏற்படுது ஒரு சில நோய்கள் ஏற்படுறதுக்கு நம்மளே ஒரு முக்கிய காரணமாக அமையிறோம் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பசித்த பிறகு உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் பசித்த பிறகு நம்ம உணவு எடுத்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் முழுமையாக செரிமானமாகும் செரிமானமான சத்துக்கள் உடலில் வந்து உரியப்படும் கழிவுகளும் நமக்கு முறையாக வெளியேற ஆரம்பிக்கும் பசிக்காம எடுக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே நமக்கு உடலில் நோய் நிலை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறோம் இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சரியான நேரத்தில் நம்ம சாப்பிட்ணும் பசித்த பிறகு சாப்பிட்ணும் அப்போ எந்த நேரத்தில் எடுத்துக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல நம்மளுடைய உடல் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நிறைய முறை சொல்லிகிட்ருக்கோம் குறிப்பாக இந்த பிரபஞ்சம் என்ன சூழல் இருக்கோ இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ அதே செயல்பாடுகள் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்பட்டுருக்கு சித்தர்கள் வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த இயற்கையும் நம்மளோட உடலும் ஒன்று தான் இப்போ எப்படி வந்து காலையில் சூரியன் கரெக்டான நேரத்தில் உதயமாகுது கரெக்டான நேரத்தில் அஸ்தமிக்குது இந்த குளிர்காலம் மழைக்காலம் பனிக்காலம் இந்த மாதிரி எப்படி இயற்கை வந்து அதோட வேலைகளை வந்து கரெக்டாக செய்யுதோ அதே மாதிரி நம்மளும் இயற்கையோட ஒன்றிணைந்து நம்மளுடைய உணவு முறையாக இருக்கட்டும் உடல் உழைப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகளை நமக்கு வராமல் பார்த்துக்கலாம் அப்போது நமக்கு காலையில் சரியான நேரத்தில் எப்போ சாப்பிட்ணுன்னா ஏழு டூ எட்டு மணிக்குள்ளே காலை உணவை முடிச்சிடணும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அந்த சமயத்தில் நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு ஏற்படும் ஏன் நமக்கு அந்த டைமில் பசின்ற உணர்வு ஏற்படலை அப்படின்னா காலையில் எழுந்த உடனே ஒரு டீயோ காஃபியோ நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பால் வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா தூய்மையான பசும்பால் பால் நம்ம எடுக்கிறது இல்லை கெமிக்கல் சார்ந்த பால் தான் நமக்கு கிடைக்குது அப்போ அந்த பாலை வந்து நம்ம செரிமானம் பண்ணுறதுக்கே நம்ம வயிறு வந்து ரொம்ப இருக்கோம் இப்போ அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு அடுத்து பசிங்கிற உணர்வே நமக்கு ஏற்படாது ஸோ அதனால் நம்ம வெறும் வயிற்றில் வந்து சுக்குமல்லி காப்பி கருப்பட்டி முன்பு காலத்தில் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிங்கள்லாம் காலையில் எழுந்த உடனே ஒரு மூலிகை கஷாயம் எடுத்துப்பாங்க இல்லை சுக்குமல்லி காஃபி வந்து எடுத்துப்பாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து டீ காஃபியில் நம்ம அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டோம் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த ஒரு கிளாஸ் டீ குடிக்கல காஃபி குடிக்கல அப்படின்னா எனக்கு அந்த நாளே ஓடாது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலேயே நமக்கு அந்த பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படுறதில்லை ஸோ காலையில் எழுந்த உடனே சிம்பிளாக ஒரு வெந்நீர் ஒரு கிளாஸ் வந்து வெந்நீர் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து ஏழரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே பசிங்கிற உணர்வு வந்துடும் அந்த சமயத்தில் நம்ம உணவு எடுத்துக்கணும் மதிய நேரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே எடுத்துக்கணும் இரவு நேரத்தில் ஏழு மணிக்குள்ளார நம்ம இரவு உணவை முடிச்சிடணும் அதை தாண்டி நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா பழ பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுதான் சரியான முறை இரவு நேரத்தில் நம்ம எட்டு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம உடலுக்கு வந்து நோய் நிலை தான் ஏற்படும் கண்டிப்பா நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதனால அப்படின்னா இந்த இயற்கை வந்து இரவு நேரத்துல வந்து குளிர்ச்சியா இருக்கும் அப்போ நம்மளோட உடல் வந்து எல்லாமே ஒரு மாதிரி தன்மையா இருக்கும் வெயில் இருக்கும் போது நம்ம சுறுசுறுப்பா நம்மளோட உடலோட உறுப்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் இரவு நேரத்துல வந்து இந்த குளிர்ச்சியான சூழல்னால் நம்ம உடலும் வந்து ஒரு சோர்வா இருக்கும் அந்த சமயத்துல நம்ம கடினமான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜீரண பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அதனாலேயே நமக்கு நிறைய நோய்கள் ஏற்பட ஆரம்பிக்குது அதனால இரவு நேரத்தில் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றது நல்ல விஷயம் ஸோ நம்ம உணவு முறைகளில் ஃபஸ்ட்டு நம்ம இதை கடைப்பிடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் இயற்கை சார்ந்த உணவு வீட்டில் சமைத்த உணவு வீட்டில் சமைத்த உணவாக இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் வெளியில் கிடைக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய எந்த விஷயம் நம்ம எடுக்க எடுத்துக்க கூடாது அது முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கெமிக்கலான உணவுகள் ரசாயனம் கலந்த உணவுகள் எடுக்கிறதுனாலயே நமக்கு அல்சர் பிரச்சனை ஏற்படுது இன்றைய காலகட்டத்தில் வகை வகையான மசாலா ஐட்டம்ஸு அதே மாதிரி எல்லாமே ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிது ஆனால் அது எல்லாமே நமக்கு நோய் நிலை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது நம்மளோட ஆயுட்காலம் எல்லாமே குறையிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் அதை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸு மன மனக்கவலை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அல்சருக்கும் மனஸ் மனக்கவலைக்கும் நிறைய சம்மந்தம் வந்து இருக்குது இப்போ ஒரு நபர் வந்து கரெக்டான வாழ்வியல் முறைகள் ஃபாலோ பண்ணுறாரு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறாரு ஆனால் அவருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க ஒரே விஷயத்தில் யோசிச்சுட்டே இருக்காங்க அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த அல்சர் பிரச்சனை தானாவே வர ஆரம்பிச்சிடும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுக்கு மேல தாங்க முடியாது உடனே வந்து அது ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும் நார்மலாக சுரக்கக்கூடிய அளவை விட இந்த ஸ்ட்ரெஸ்ஸு என்ன பண்ணுனா வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த சுரப்பியோட தன்மையை வந்து அதிகப்படுத்திடும் இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பஸ் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க பசி எடுத்துகிட்டே இருக்கும் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எதனால அப்படின்னா நம்மளுடைய பிரெயினில் வந்து கண்ட்ரோல் இழந்துடும் கரெக்டான ஒரு அளவில் சுரக்க வேண்டிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் நம்ம வயிற்று பகுதிகளில் உணவுகள் வந்து செரிமானம் பண்ணுறதுக்காக ஒரு சுரப்பி வந்து சுரக்கும் அது எதற்காகனா உணவு செரிமானம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அதிகப்படியாக வந்து சுரப்பிகள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ என்னாகும் அப்படின்னா தானாகவே அல்சர் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இதை தாண்டி வலி மாத்திரைகள் நிறைய காரணங்கள் இருக்குது பயப்படணுங்க அவசியம் கிடையாது நம்மளுடைய உணவு முறைகளும் மருந்துகளும் முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அல்சரியும் நம்ம சரி பண்ணிடலாம் காலர் லைனில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

ஓகே வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்காமா உடல்ல ஆமா இல்ல மேம் கொஞ்சம் கை எல்லாம் மட்டும் கொஞ்சம் சாதா விழுந்திருக்கு மேம் ஓகே இப்போ ரீசன்ட்டா வந்து ஒரு ஸ்கேன் டெஸ்டோ இல்ல ஹார்மோன் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்துக்கிங்களா ஆமா இல்ல மேம் இப்போ டெய்லி ஒரு டானிக் குடிச்சிட்டேன் கொல்லுங்கற ஒரு டானிக் குடிச்சிட்டேன் சரி ஓகே மா ஃபர்ஸ்ட் வந்து weight loss க்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டு அதற்குரிய மருந்துகள் வாழ்வியல் முறைகளும் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் எடை வந்து குறைக்க முடியும் இப்போ நீங்கள் கொள்ளு ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க அளவுக்கு மீறி போகும்பொழுது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடாது இப்போ கொள்ளு அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் இயற்கையான ஒரு விஷயமாக இருந்தால் கூட அளவுக்கு மீறி போகும்பொழுது நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் போய் உடல் எடை அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் ஹார்மோன் தொந்தரவுகளா இல்லை பிசிஓடி இருக்கா பேசிக்கான ஒரு தைராய்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் பாடி வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லை அது அளவுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி எதில் வந்து நீங்கள் தவறு பண்ணுறீங்கன்றதை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கப்பறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இப்போது என்ன ஆகும் அதாவது இந்த கொள்ளு எடுக்கும் போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் என்ன ஆகும்னா பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு யூரின் வழியாக வெளியில் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் குறிப்பாக வந்து கால்சியம் சத்துக்கள் எல்லாமே நமக்கு உடலை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து டைருட்டிக் அதாவது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் இந்த கொழுப்புகள் எல்லாமே அது கரையக்கூடிய ஒரு தன்மை டெய்லி என்ன என்னாகும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதனால் மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரடியாக வாங்க நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய விஷயங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுப்போம் தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் டாக்டர் ஆன் கால் உங்க பேர் சொல்லுங்க மேடம் என் பேர் கௌரிங்க ஓகேமா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேடம் நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறோங்க ஒத்தக்கால் மண்டபம் ஓகேமா நீங்க வந்து டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க யாருக்காக கேக்குறீங்க இந்த கேள்வி மேடம் எனக்காக தான் மேடம் உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட என்னோட வயசு வந்து மேடம் முப்பதுங்க ஓகே சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் எனக்கு வந்து ரொம்ப நாளா அல்சர் இருக்கு சரிங்கம்மா மேல் வயிறு வந்து ரொம்ப வீங்கிட்டே வருதுங்க மேடம் சரிங்க வந்து என்ன பண்றது குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டேன் முடியல சரிமா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கமா நான் வந்து அல்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம் அதுக்காக அந்த சிரப்பு குடிக்க சொன்னாங்க சரி இளநீ வயிறு புண்ணு இருக்குனால இளநீ குடிக்க சொன்னாங்க சரிங்கம்மா

ஆமா மேடம் ஒரு தண்ணி குடிச்சாலுமே நெஞ்சில இருந்து அப்படியே எரிச்சலாவே தான் இருக்கும் வயிறு ஓகே மோஷன் ப்ராப்பரா இருக்கா ஆ இருக்குங்க மேடம் இப்போ ஒரு 6 मंथ தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு ஓகே சரியான நேரத்துல சாப்பிடுறீங்களா ஆ சாப்பிடுறேன் மேடம் சரி ஓகே நான் சொல்றது கவனியங்க கவலைப்பட வேண்டாம் சரி பண்ணிடலாம் சரியா இப்போ கோயம்புத்தூர்ல நம்மளுடைய ஆர்ஜயா ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு அல்சர் சிரப் அப்படி நம்ம கொடுக்கிறோம் ரெகுலரா 3 मंथ्स இந்த சிறப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்சர் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் பல வருஷமாக அல்சர் பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க அதே மாதிரி ப்ராப்பராக உணவை எடுக்க முடியாது இந்த வயிற்றில் வந்து தண்ணி கூட குடித்தா ஒரு பயம் இருக்கும் எப்போ வயிறு எரிய ஆரம்பிக்கும் அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளுடைய மருத்துவமனையில் நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம் நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் வாழ் வாழ்வியல் முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சரியான நேரத்தில் பசித்த பிறகு உணவு எடுத்துக்கோங்க அடுத்து புளிப்பு சுவை முற்றிலும் தவிர்த்துடுங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒரு பக்கம் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு பக்கம் இந்த நோயை தூண்டக்கூடிய உணவு முறைகளும் நீங்கள் எடுப்பீங்க அப்போ உங்களுக்கு நல்சர் வந்து முழுமையாக குணமாகாது அதனால் புளிப்பு சுவை பழங்களாக இருந்தாலும் சரி இல்லை சமையல் உபயோகப்படுத்தக்கூடிய புளிப்பாக இருந்தாலும் சரி இப்போ இட்லி தோசையில் கூட புளித்த மாவில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் குளிப்பு சுவை உங்களுக்கு எதெல்லாம் வந்து தென்படுதோ அதை எல்லாமே ஃபஸ்ட்டு தவிர்த்துட்டு அதற்கப்புறம் முறையாக நம்மளுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக க்ளியர் கிடைக்கும் தேங்காய் பால் அதாவது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் எளிமையாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோடய சத்துக்கள் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் உடலுக்கு வந்து நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் தாய்ப்பாலுக்கு இணையாக கூட சொல்லப்பட்டிருக்கு ஸோ அத்தனை சத்துக்களும் நிறைந்த தேங்காய் பால் நார்மலாகவே நம்ம எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு ரொம்ப நல்லது நம்ம உடலுக்கு வந்து நல்ல கொழுப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ரிங்கா வந்து இருக்கும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு பசும் பால் வந்து குடிக்கிறோம் இல்லையா அது ஒரிஜினலாக நமக்கு கிடைக்கிறது இல்லை அதற்கு இணையாக நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா உடலுடைய ஆரோக்கியம் வந்து மேய்ப்பட ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப முத்துன தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் இலசாக இருக்கக்கூடிய தேங்காயை வந்து நல்ல அரைச்சிட்டு அந்த பாலை வந்து நல்லா எடுத்து டெய்லி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்து செக்கில் ஆட்டை தேங்காய் வெ நல்லெண்ணெய் ஆட்டினா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா அடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பல் தேய்ச்சிட்டோடனே வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வாங்க இது ரெண்டுமே வந்து எக்ஸலென்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களோட அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சல் தண்ணி குடித்தா கூட எரியுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கூலாக ஆரம்பிச்சிடும் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலைக்குளிங்க உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு சீக்கிரமாக வந்து கிளியர் ஆகாது நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை நம்ம நம்மளால் உணவுகள் சரியாக எடுத்துக்க முடியலையேங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேச்சு தலை குளிச்சுட்டு டெய்லி ஒரு மணி நேரம் வந்து பிராணாயாம பயிற்சி நம்மளோட மனசு வந்து சாந்தமாக இருந்தால் தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மனசுக்கும் நம்ம உடலுக்கும் நிறைய தொடர்பு வந்து இருக்குது இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ரொம்ப மன கவலையாக இருக்கீங்க ஒரு சிலர் வந்து டெய்லியுமே அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட பீக் லெவலில் இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடலை வந்து முறையாக பசிக்காது பசி பசிக்குன்ற ஒரு உணர்வு இருந்தாலும் நமக்கு சாப்பிடணுன்னு தோணாது ப்ராப்பராக வந்துட்டு தூங்க முடியாது அவங்களால இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும் மனசு சரியில்லைனா உடம்பு பாதிக்கும் ஆனால் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் மனசு பாதிக்கும் ஸோ ரெண்டும் வந்து தொடர்புடையது தான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் அதனால் ஒரு மணி நேரம் வந்து பிராணாயாம பயிற்சி தியானம் இதெல்லாம் வந்து பண்ணுங்க நம்மளோட மருத்துவமனையிலும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம் சரிமா யாருக்கா கேக்குறீங்க எனக்காக தாங்க மேடம் என் பேர் கஸ்தூரி எனக்கு வயசு அறுபத்தஞ்சாவது மேடம் ஓகே வணக்கம்மா சொல்லுங்க எனக்கு இந்த ஆசன வாயில மோஷனே வரமாட்டேதுங்க மேடம் ரொம்ப சுருக்கமா ஆயிட்டுக்குது சரிங்கம்மா மருந்து குடிச்சாதான் ஆதி ஆறுல கூட குடிக்கிற மோஷன் மருந்து அது குடிக்கும் போது வருது அப்புறம் ஒரு வாரம் ஆனா கூட வரது இல்லீங்க மேடம் ரொம்ப கஷ்டமா பசி எடுக்குது ஒரு ஒரு வாட்டிக்கு ஒரு ஒரு வாட்டிக்கு கஷ்டமா கஷ்டமாக்குதுங்க மோஷன் ரொம்ப வராதுங்க மேடம் ஓகேம்மா ஒரு சொல்லுங்க மேடம் சரிம்மா கவலைப்படாதீங்க நார் சத்துள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் இப்போது நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் ம மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா நைட்டு தூங்க பொழுது அரை ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்க சொல்கிறோம் அந்த பவுடரை ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசம் வந்து வேறுபட ஆரம்பிக்கும் இப்போ ஒரு சிலருக்கு பாடி உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு மலைச்சிக்கல் மலக்கட்டு பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ வந்து அந்த டோஸ் பத்தாது இப்போ ஒரு சிலருக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டா தான் மோஷன் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அதிகமாக மருந்துகள் எடுத்துக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு ஒரு டேபிள் ஸ்பூனில் கரெக்டான டோஸாக இருக்குது எனக்கு மோஷன் கிளியராக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த மருந்தோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே எடுத்துகிட்டு வாங்க எந்த டோஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் மோஷன் போகுதோ அந்த டோஸில் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க இதற்கு கூட நார் சத்துள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் கீரை காய்கறி பழங்களில் கவனம் செலுத்தணும் ஏதாவது ஒரு வகையான பழங்களாவது நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கணும் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நமக்கு வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ வெ நீர் வந்து வெளியில் போகுதுன்னு நமக்கு தெரியாது நம்ம எப்பயும் போல் நார்மலாக குடிக்கிற தண்ணி தான் குடிச்சிட்ருப்போம் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு அதிகமாக வேர்வை வெளியில் போகிறதுனால உடம்பு வந்து ரொம்ப சூடாகிடும் மு முக்கியமாக அந்த மலைக்கூடலில் வந்து அந்த சூடு அதிகமாக இருக்கும் பொழுது மோஷன் வந்து இருகலாக ஆரம்பிச்சிடும் அப்போ மோஷன் இந்த கிளைமேட்டில் மோஸ்ட்டாகவே எல்லாருக்குமே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும் அதனால் கரெக்டாக வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிங்க நீர் மோர் மோர் நிறைய குடிங்க புளிக்காத மோர் வந்து குடிங்க நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பழங்கள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மோஷன் கிளியர் ஆகிடும் மருந்துகள் நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு அப்பையும் கிளியர் ஆகலை அப்படின்னு ந சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம உணவுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கேத்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கணும் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ரெண்டு முறை குளியல் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உடலோட சூடு வந்து அப்போ தான் தனியும் நம்ம குளி பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எல்லாமே நமக்கு ஸ்கின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும் ரொம்ப உடல் உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த கிளைமேட்டுக்கு நிறைய பேர் வந்து நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் தண்ணி ப்ராப்பராக குடிக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த சூடு மட்டும் குறையவே மாட்டேங்குது உடல் சூடு வந்து குறையவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் வந்துட்டு பாதாம் பிசின் ஸோ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பாதாம் பிசுன் பார்க்கும்பொழுது ஒரு கற்கண்டு மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு துண்டு நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது ஊற வச்சுருங்க காலையில் உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அது வெறும் வயதில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு வந்து நல்லாவே உங்களுக்கு கூலாக ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் இந்த உஷ்ணம் குறைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் ரெகுலராக மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும் காலர் லைனில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் கால் வணக்கம் டாக்டர் ஆன் கால் உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் மேம் ஓகேமா யாருக்கா கேக்குறீங்க எனக்கு தான் மேம் உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட ஓகே மேம் வணக்கம் மேம் வணக்கம்மா சொல்லுங்க என் ஏஜ் 34 மேம் ஓகே ஐ யூரின் ப்ராப்ளமா இருக்கு மேம் ம் சொல்லுங்க யூரின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போஸ்டா போகுது ஒரு டைம் அடைப்பு தன்மையா போகுது ஓகே என்ன என்னவா இருக்கும் மேம் எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு ஒரு இருபது நாளாவே இந்த மாதிரி இருக்கு மேம் ஓகே சொட்டு நீர் மாதிரி இருக்கா உம் அந்த மாதிரி இல்லை மேம் உக்காந்து யூரின் போறப்ப அந்த மூட்டு வலி இப்போ யூரின் போர்ட்டா போகுது ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அடித்தன்மையாக போகுது ஓகே வலி இருக்குங்களா வயிறு வலி இடிப்பு வலி அந்த மாதிரி இருக்கா ஆ இருக்கு மேம் இருக்கு ஓகே ஸோ வலி வந்து இடுப்புல இருந்து நம்மளுடைய வயிற்று பகுதி வழியா முன் நம்மளுடைய பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இந்த மாதிரி இல்லை மேம் ஃபோர்ஸாக போகுது ஒரு டைம் நல்லா யூரின்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபோர்ஸாக போகுது ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்பு தன்மையாக தான் போகுது சரி ஓகே சரிம்மா பேசிக்காக வந்துட்டு ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் சரிங்களா ஒரு சின்ன சைஸ் ஒரு வேலை ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யூரிட்டரில் வந்து லேஸாக பிளாக்ல இருக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதனால பேஸிக்காக ஒரு ஸ்கேன் பாத்துக்கிறது நல்ல விஷயம் அதுக்கடுத்து ஒரு த்ரீ டேஸ் வந்து வெள்ளை பூஷ்ணிக்காய் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க வெள்ளை பூஷ்ணிக்காய் வந்து விதையோட போட்டு நல்லா அரைச்சி அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து எடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பவும் இந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரெல்லாம் வந்து பார்க்கலாம் மோஸ்டா வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரும்பொழுது இன்னும் நமக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்

சளி வெளியே வர்றதுங்களா சொல்லுங்க சார் என்ன பண்றதுன்னு தெரியல ஓகே எப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரொம்ப சிரமமா இருக்கு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் நடந்தா மூச்சு வாங்கிடுது பேசுறதுனால மூச்சு வாங்குது ஓகே புரியுது சாப்பிட்டா சாப்பிடும்போது மூச்சு வாங்கிருது ரெண்டு இட்லி சாப்பிடும்போது மூச்சு வாங்கிருது சரி ஓகே சோ கவலைப்படாதீங்க நான் சொல்றதை கவனிங்க சரிங்களா இப்போ மோஸ்ட்டாக வந்து ஏன் நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம சும்மா இருந்தாலே இந்த கண்டிஷனுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் எதனால் அப்படின்னா நம்மளுடைய உடல் செய்ய நுரையீரல் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா நம்ம ஆக்சிஜன் வந்து நமக்கு ரொம்ப அவசியம் நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி இல்லை சும்மா ரெஸ்டில் இருந்தாலும் ஒரு தூக்கத்தில் இருந்தாலும் கூட நம்மளோட சுவாசம் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் எதனால் வந்து இந்த மூச்சு வாங்குது அப்படின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம்ம நுரையீரலுக்குள்ளே நிறைய சுவாச குழாய்கள் வந்து இருக்குது ஒரு டியூப் மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஃபெக்ஷனால இருக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும் உணவுனாலேயும் இருக்கலாம் இல்லை பரம்பரையாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சுவாச குழாய்களில் அந்த சளி போய் அடைச்சிக்கும் ஒரு லேயர் மாதிரி எப்படி கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுடைய வெசல்ஸில் வந்து டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய சுவாச குழாய்களில் இந்த சளி போய் பிளாக் பண்ணும் அப்போது காற்று வந்து உள்ளே இழுக்கும் பொழுது அந்த கோழை வந்து தடுக்கிறதுனால தான் நம்மளால் மூச்சு வந்து முழுசாக இழுக்கவும் முடியல வேக வேகமாக வந்து மூச்சு இழுத்து இழுத்து விடுவாங்க எதனால் அப்படின்னா பாடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுது அதனால் நம்ம உடலே என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சுவாசம் வந்து எடுக்கிற மாதிரியான நம்மளோட உடலோட தன்மையை வந்து மாற்றும் ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை அப்போ கிடைக்கணுன்றதுக்காக வேக வேகமாக வந்து ப்ரீத் பண்ணுவாங்க இப்போது இது இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு என்ன எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க இல்லை நெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் வந்து அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது அவ் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த மருந்தோட பவர் வந்து குறையிற வரைக்கும் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கோழை வந்து அந்த டியூப்பில் போய் அடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு முறை கூட அந்த இன்ஹேலர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதற்கு எப்படி முழுமையான இந்த விஷயங்களில் எப்படி தீர்வு கிடைக்கும் இந்த மருத்துவ முறைகளில் எப்படி தீர்வு கிடைக்கும் அந்த சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த கோழையை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு சுவாசம் வந்து ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மூச்சு திணறல் குறைய ஆரம்பிக்கும் இந்த வழிமுறைகள் தான் நம்மளுடைய ஆர்ஜார் மருத்துவமனையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்மளுடைய மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது சளிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளி எல்லாமே இருமல் மூலியமாக வெளியேற்ற மாதிரியான மருந்துகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறதுனா இப்போ கிட்னியில் வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நம்ம மருந்து எடுக்கும் போது யூரின் அதிகமாக போகும்போது அந்த ஸ்டோன்ஸ் எப்படி வெளியில் வருதோ அதே மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளிகள் எல்லாமே இருமல் மூலியமாக தான் வெளியேற்ற முடியும் நம்மளுடைய மருத்துவமனையில் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சளி எல்லாமே நார் நாராக வெளியில் வருது நூல் மாதிரி வெளியே வருது ஜவ்வரிசி மாதிரி வெளியில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இருமல் மட்டும் எனக்கு குறையவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இருமல் மூலியமாக தான் வெளியில் கொண்டு வர முடியும் எனக்கு இருமலே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் நம்மளோட உடல்லேயே வந்து ஒரு மருத்துவம் இருக்குது பொதுவாகவே நமக்கு ஒரு சளி ஏற்பட்டுருக்குன்னா இருமல் மூலிமா அந்த சளி கரைஞ்சி வெளியில் வரும் ஸோ அதே முறைகளில் தான் நம்மளும் இந்த சளியை வந்து வெளியேற்ற முடியும் நம் கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரடியாக வாங்க ஒரு தொடர்ந்து மூன்று மாத காலம் மருந்துகள் எடுக்க இதுலேயும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அந்த சளி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீசிங் அப்படிங்கிற தொந்தரவுகள் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இந்த விசில் சத்தம் மாதிரி வந்து மூச்சு விடும்பொழுதான் உங்களுக்கு சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு முறையும் அவங்க மூச்சு இழுத்து இழுத்து விடும்போது எப்படி வந்து விசுவில் ஒரு சவுண்ட் கேட்குதோ அதே மாதிரி சவுண்ட் வந்து கேட்கும் அது எல்லாமே எங்களோட மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்லாவே அந்த வீசிங் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சளி வெளியேற ஏற நீங்கள் இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட இன்ஹேலர் எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வருவாங்க அதற்கப்புறம் மருந்துகள் எடுக்க எடுக்க மாத்திரைகள் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆக்ஸிஜன் வந்து சப்போர்ட் இல்லாமலேயே நம்மளால் க்யூர் பண்ண முடியும் ஏன்னா அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய சளி நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ணும்பொழுது முழுமையாக ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு இந்த ஆக்ஸிஜன் மிஷினே நமக்கு தேவைப்படாது ஆனால் தைரியமாக இருங்க கவலைப்பட வேண்டாம் நம்மளோட மருத்துவமனைக்கு நேரடியாக வாங்க பல வருஷமாக இந்த க்ரானிக் அப்டக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நுரையீரலில் ரெண்டு லங்ஸ்லேயும் வந்து ரொம்ப சளி அப்டக்ட் ஆகிருக்கு லங்ஸில் வந்துட்டு நீர் இருக்குது சளி வந்து முற்றிலுமே வெளியேறலை இந்த மாதிரியான தொந்தரவுகளோட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டவங்க எல்லாமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து முழுமையாக பரிபூர்ணமாக குணமடைஞ்சிருக்காங்க ஸோ நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்து ஃபிஃப்டீன் டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே மூலிகை சார்ந்த விஷயங்கள் அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது நான்கு தலைமுறைகளாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குறிப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இப்போ பேச பேசும்போதே உங்களுக்கு ஒரு திணறல் தெரியுது பேசவே உங்களால் முடியல அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ நம்மளோட பிரான்ச்சில் வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலாம்

ஓகேம்மா எந்த பக்கம் தலைவலி இருக்குமா என்னதுங்க மேடம் தலைவலி வந்து எந்த இடத்துல இருக்கு தலை ஃபுல்லா வலி இருக்கா நெத்தி பகுதியில மட்டும் இருக்கா இல்ல சைடுல இருக்கா பண்டைக்கிற மாதிரியே இருக்குங்க மேடம் என்னம்மா தலை ஃபுல்லா வலிக்கிற மாதிரியே இருக்கு மேடம் அப்படியே வாமிட் வந்தோடனே பீபி வந்து லோவ் ஆயிருதுங்க மேடம் சரிம்மா எப் எத்தனை முறை வாந்தி எடுக்குறீங்க டெய்லி வாமிட் பண்றீங்களா இல்ல எப்படி வேணாலும் பண்ண மாட்டேங்க மேடம் அந்த தலைவலி வர்ற டைம் மட்டும்

ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நான்குலேருந்து ஆறு மாத காலம் வரை சிகிச்சை எடுத்துக்கணும் இப்பொழுதுக்கு நீங்கள் திரிபலாச்சூரணம் வந்து நைட்டு தூங்க போகும்போது ஒரு அஞ்சு கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க எக்ஸலண்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும்போது தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு கியோர் கிடைக்கும் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சையின் மூலியமாக இந்த மைக்ரைனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே கிளியர் பண்ண முடியும் நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து பஞ்சகர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொண்டுட்டுருக்கோம் இந்த மைக்ரைனுக்கு வந்து நசியம் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்குமா நம்மளோட பிரான்ச்சில் வந்து பாருங்கள் எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது நான்கு தலைமுறைகளாக நம்ம மூலிகை சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம் எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது ஸோ மெடிசன்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா ஷூராக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் கோ வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஓகே கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா யாருக்கா கேக்குறீங்க ஆ ஓகே யாருக்கா கேக்குறீங்க நீங்க பேசுறது கேக்குது நீங்க பேசுறது கேக்குதுமா நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க காது வந்து அடைச்சுது மேம் ரைட் சைடு காது வந்து அடைச்சுக்குது குளித்தாலும் அடைச்சுக்குது குளிக்காம நார்மலா இருந்தாலுமே காது வந்து அடைச்சுக்குது மேம் ஓகே எவ்வளவு நல்லா இருக்குமா

நிறைய பேருக்கு வந்து இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்பொழுதும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கும் இப்போது ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காதுகளில் வந்து ஒரு இறைச்சலான ஒரு சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது குறிப்பாக வந்து நம்ம அவங்கக்கிட்ட அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க மொபைல்ஸ் வந்து அதிக அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க ரொம்ப நேரம் மணிக்கணக்காக பேசுகிறவங்களா இருப்பாங்க இல்லை நிறைய ஹெட்செட் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இயர் ட்ரம் வந்து வீக்காக ஆரம்பிச்சிரும் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹோலும் வந்து இருக்க ஆரம்பிக்கும் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர்லேயே முடிச்சுடுவாங்க ஸோ நீங்கள் ஒரு ஏன்டி ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து பாருங்கள் அதற்கப்புறம் உங்களுக்கு சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்குரிய சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டில் உங்களுக்கு கிளியர் கிடைக்கும் ஸோ இப்பொழுதைக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து வேதி பிடிங்க இதுவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் காலர் லைனில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால்

நம்ம ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டில் மட்டுமே வைத்தியம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கியோர்க்கு வந்து கிடைக்காது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஆனால் உங்களுக்கு கியோர் கிடைக்கணும் இந்த நோயிலேருந்து நான் பரிபூர்ணமாக வெளியில் வந்துடும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மருந்துகள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா அல்சர் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அந்த ஆறு தன்மை வந்து நமக்கு மாறுபடும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தோலில் நமக்கு ஒரு ஸ்கின்னில் வந்து ஒரு அல்சர் ஒரு புண் வருது அப்படின்னா நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் காற்றோட்டம் இருக்கும் நம்ம சூரியன் ஒயில் வெளி ஒ சூரியன் ஒளியில் கூட நம்ம காமிக்கலாம் ஈஸியாக வந்து அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது கியோர் ஆர் வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் பகுதியில் இருக்கக்கூடிய புண் வந்து நம்ம வேலை வேலைக்கு நம்ம உணவுகள் சாப்பிட்டு தான் ஆகணும் இப்போ அந்த புண்ணு வந்து ஹீல் ஆகிறதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால் விட முடியாது இல்லையா நம்ம தண்ணி கூட நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அந்த புண்ணை போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அது ஃப்ரீயாக விட்டால் தான் ஈஸியாக வந்து ஹீல் ஆகும் இல்லையா அப்போ வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுப்போம் ஃபஸ்ட்டு உணவு முறைகளில் கவனம் செலுத்துங்க காரம் வந்து நம்ம சாதாரண ஒரு தண்ணி குடித்தா கூட அந்த புண்ணை போய் அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஹீலாக ப்ராசஸ்ஸை வந்து டிலே பண்ணும் அப்போ நம்ம கடினமான உணவுகள் ரொம்ப கஷ்டப்படுற உணவுகள் அதாவது எண்ணெயில் வறுத்த உணவுகள் மைதா சார்ந்த உணவுகள் ரொம்ப அதிகப்படியான ஒரு திடமாக இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது நல்லா பாயில் பண்ணாமல் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் இப்போ ரைஸ் கூட எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது குழந்தைங்கள் உணவுகள் எடுத்து எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி சாஃப்டாக நீங்கள் உணவுகள் வந்து எடுத்துக்கணும் ஸோ மோஸ்ட்டாக வந்து காரமாக இருக்கக்கூடிய உணவுகள் முற்றிலும் தவிர்த்துடுங்க மிளகு சீரகம் தனியா சோம்பு இந்த மாதிரியான காரங்கள் வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இது எல்லாமே முற்றிலும் தவிர்க்கணும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுதுக்கு நீங்கள் கடுக்காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ கடுக்காய் வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் கடுக்காயை வந்து நல்லா கஷாயம் மாதிரி போட்டு காலையில் ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் நைட்டு ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் நீங்கள் கலந்து குடிச்சிட்டே வாங்க சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக இந்த புண் வந்து ஆற ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் இதற்கு அல்சருக்கு சிறப்பான ஒரு டானிக் இருக்குது அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை கியூர் ஆக ஆரம்பிச்சிடும் கவலைப்பட வேண்டாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

ஆனால் அதுலேருந்து தலைவலியை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு மேடம் தலைவரம் பிளஸ் தலைவலியே இருந்துட்டே இருக்கும் ஓகே சார் நான் சொல்லக்கூடிய முறைகள் ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இந்த சளி தொந்தரவுகளே இருக்காது ஆரோக்கியமான மனிதனுக்கு கூட வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சளி பிடிக்க தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு நுரை அது முழுமையாக வந்து குணமாயிடணும் சளி பிடிச்சாலும் கம்ப்ளீட்டாக நுரையீரல் வந்து சுத்தமாயிடணும் ஆனால் இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நுரையீரலில் சளி இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக வந்து வெயில் காலத்தில் கூட இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை நம்ம வெளியேற்றாமல் நம்ம அப்பப்போ மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறது ஊசி மட்டும் எடுத்துக்கிறது இதெல்லாம் டெம்ப்ரவரி சொல்யூஷன் பார்க்கறதுனால தான் வருஷக்கணக்காக நோய் வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது எந்த நோயாக இருந்தாலும் சரி இப்போது தோல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்சர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீசிங் பிரச்சனை பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை நீர்க்கட்டிகள் மூட்டு வலிகள் இது எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி வலி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் இன் இப்போதைக்கு இந்த மாத்திரை போட்டால் எனக்கு சரியாயிடணும் ஒரு தலைவலிக்கு கூட ஒரு தலைவலிக்குதுன்னா உடனே மாத்திரையை போட்டு எனக்கு வலி இல்லாமல் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால தான் மாத்திரை மருந்துகளோடையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்ம டெம்ப்ரவரி சொல்யூஷன் சிம்டம்ஸ்க்கு மெடிசன்ஸ் இல்லாமல் அதற்கான காரணங்கள் என்ன இப்போது இப்போது நுரையீரலில் வந்து சளி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீசிங் இருக்குது உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்குது அப்போ அந்த கோழையை வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதர் அதை கூட சேர்ந்து நம்ம லைஃப் ஸ்டைலும் ஒரு முக்கிய காரணம் ஸோ என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலு ஃபாலோ பண்ணும் அதுவும் குறிப்பாக இந்த கால கட்டத்தில் இந்த நமக்கு இந்த ரொம்ப வெயில் அனல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எதை தேடி போகிறோம் அப்படின்னா சில்லுன்னு வந்து தண்ணி குடிக்கிறது சில்லுன்னு வந்துட்டு குளிக்கிறது சில்லு தண்ணியில் குளிக்கிறது ஏசியில் இருக்கிறது இந்த மாதிரி தேடி தான் நம்ம போகிறோம் ஏன்னா என்ன பண்ணுறது ரொம்ப புழுக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இப்போது இப்போ ஒன்று சில்லுனான ஒரு கிளைமேட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதே டெம்பரேச்சர்ல இருந்துடணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏசியில் இருப்போம் இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் டக்குன்னு வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அப்போ நம்ம பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணோம்னா அது கோழையாக மாற ஆரம்பிக்கும் இப்போது இந்த கிளைமேட்டில் வந்து வேர்வை அதிகமாக நமக்கு வரும் வேர்வை அதிகமாக இருக்கும்போது டக்குன்னு போய் தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லை வேர்வை அதிகமாக இருக்கும்போது குளிப்போம் நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம குளிப்போம் அப்போது கண்டிப்பாக சளி பிடிக்கும் தலை குளிக்கிற அன்னைக்கு மதியம் வேலையில் தூங்கவே கூடாது பகலில் தூங்கக்கூடாது நம்மளோட உடலை கூட நம்ம படுக்கிற நிலைக்கு பண்ணக்கூடாது உட்காந்தே தான் இருக்கணும் நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு தூங்கவே கூடாது இதுவும் ஒரு தவறான தூங்கிட்டாங்க அப்படின்னா தவறான ஒரு விஷயம் அது சைனசைட்டிஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வே உடலில் வந்து வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது முகம் கழுவுறது குளிக்கிறது வேர்த்துட்டே இருக்கும்போது சில்லுன்னு சாப்பிட்றது பொதுவாகவே நம்ம சில்லன்னு சாப்பிட்றது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம குளிர்பானங்கள் எடுத்துக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அந்த சமயத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்து கண்டிப்பாக சளி பிடிக்கிற நிலைமைக்கே வரும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெளியில் படுத்துட்டேன் அதனாலேயும் சளி பிடிக்கும் ஏன்னா நமக்கு பொதுவாக சொல்லுவாங்க வெட்ட வெளியில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பகல் நேர் நேரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் சூடு எல்லாமே இரவு நேரத்தில் வந்து அது வெளியில் வந்து எலிமினேட் பண்ணோம் ஸோ அந்த ஹீட் வந்து நமக்கு உடலில் தங்கும் போது அது இன்னும் சூடு அதிகமாகி இந்த சளி தொந்தரவுகள் நீர் கோர்க்குற பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து வெறும் தரையில் படுப்பாங்க வெறும் தரையில் படுத்தால் எனக்கு சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து படுப்பாங்க இதுவும் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஸோ எதையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும் இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்க ஆரம்பிக்கும் இப்பொழுதைக்கு உங்களுக்கு சிந்த் சித்தா மருந்தகத்தில் அதாவது சித்தா ஃபார்மசியில் திப்பிலி ரசாயனம் அப்படின்னு ஒரு மருந்து வந்து கிடைக்கும் அது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நல்லா வாயில் டேஸ்ட் பண்ணியே சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக கொஞ்சம் காரமாக இருக்கும் நல்லா நம்ம சலைவாவோட உமிழ்நீரோட கலந்து நல்லா மென்று அதை சுவச்சி வந்து சாப்பிடுங்க நுரையலில் இருக்கக்கூடிய சளிகள் முக்கியமாக அந்த சுவாச குழாய்களில் அடைப்பு இருக்கக்கூடிய அந்த கோழைகள் எல்லாமே வெளியேறும் நிறைய பேர் வந்து வறட்டு இருமலாக இருக்குது எனக்கு சளியே வெளியில் வரல இருமல் மட்டும் வரைக்கும் என்ன பண்ணுறது இரும்பு இரும்பி விழா எலும்புகள் அந்த தசைகள் எல்லாமே எனக்கு வலிக்குது இந்த வயிறோட மேல் பகுதி எல்லாமே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இரும்பி இரும்பி அந்த விழா பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வலி வர ஆரம்பிச்சிடும் ஓவராக ஸ்டெயின் பண்ணுறதுனால ஸோ வறட்டு இருமலுக்கும் முக்கிய காரணம் அதிகப்படியான உடல் சூடு சூடு அதிகமாக இருக்கும்போது இந்த சளி வந்து கரைஞ்சி வெளியிலயே வராது அதனால தான் நம்மளோட சித்த மருத்துவத்தில் வீசிங் பிரச்சனைக்கும் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைக்கும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக எல்லாருமே ஒரு பயம் இருக்கும் எனக்கு ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு நான் உடம்புக்கு குளிக்கவே எனக்கு பயமாக இருக்குது ஒரு தண்ணி எடுத்து முகத்தில் கழுவுனா கூட எனக்கு உடனே தும்மல் வந்துடுது நான் எப்படி எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ பேசிக்கான ஒரு மெக்கானிசமே வந்து நம்ம தெரியாததுனால தான் ஒரு தவறு வந்து செய்கிறோம் நிறைய மூலிகை ஆயில் வந்து இருக்குது இந்த சளி பிரச்சனைகள் இருக்கிறவங்க சுக்கு தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் கிடைக்கும் ஸோ இந்த எண்ணெயை தேய்ச்சி தலை குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது அப்போ உடல் உஷ்ணமும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் சளி எப்போ அவங்க த வாரத்தில் ஒரு முறை ரெகுலராக தலை குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு சளியே கரைஞ்சி வரலை அப்படின்னு எல்லாம் சளி கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு இருந்து ஆறு மாத காலம் அஞ்சு வருஷம் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்க ஸோ இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாத காலம் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா இந்த சளி எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும் நம்மளுடைய மருத்துவமனையில் குறிப்பாக இந்த நுரையீரல் இருக்கக்கூடிய கோழைகள் வெளியேறத்துக்கு நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையினால் சைனஸில் இருக்கக்கூடிய சைனஸ் கேவிட்டீஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸும் வெளியேற ஆரம்பிக்கும் நுரையீரல் இந்த நெஞ்சு பகுதிகளில் விழா எலும்புகள்லையும் நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை கொடுக்குறோம் இப்போ ஈஸியாக இன்னும் சளி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் வாழ்நாள் முழுவதும் இந்த இன்ஹேலர் இல்லாமல் இந்த வீசிங் சவுண்ட் இல்லாமல் உங்களால் ஆரோ ஆரோக்கியமாக வாழ முடியும் நிறைய பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் கியூர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவத்தில் மூலிகை மருந்துகளில் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் சொல்லக்கூடிய எல்லா நோய்களுக்கும் தீர்வுகள் உண்டு ஸோ அதனால கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கியூர் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் கால் வணக்கம் டாக்டர் ஆன் ஆன் கால் கால் டாக்டர் உங்க பேர் சொல்லுங்கள் ஓகே சார் பேசுங்க

அந்த பொண்ணுக்கு மருந்தும் சாப்பிட்டேன் எதுவுமே செட் ஆகல மேடம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சரிங்க நீங்க வீட்ல சமைச்ச உணவு எடுத்துக்கறீங்களா இல்ல ஹோட்டல்ல எடுத்து சாப்பிடுறீங்களா இல்ல இல்ல மேடம் வீட்ல சமைக்கிற சாப்பாடு தான் மேடம் ஓகே இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் வீட்ல தான் மேடம் ஃபுல்லா வீட்ல சமைச்ச உணவுகள தான் ஆமா வீட்ல சமைச்சது எப்பனா எப்பனா ஒரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவேன் மேடம் ஓகே எப்பனா அப்படினா மாதத்துல எத்தனை முறை சாப்பிடுவீங்க மாசத்துல அதாவது வந்து வாரத்துல ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிடுவோம் மேடம் அந்த மாதிரி அப்ப அது நீங்க எப்பனா ஒரு முறை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சரியா சரி நான் சொல்றதை கவனிங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாத வாரத்துல ரெண்டு நாள் நீங்க வெளியில சாப்பிடுறீங்க அதுவே இந்த நோய் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அல்சர் குணமாகவே இல்ல நான் மருந்துகள் எடுத்துக்கிறேன் சரியாகலை அப்படின்னா நீங்க ஒரு பக்கம் மருந்தும் எடுத்துக்கிறீங்க இன்னொரு பக்கம் இந்த நோயை வளர்க்குறதுக்கும் நீங்க உணவு எடுத்துக்கிறீங்க புரியுதா வெளியில சமைச்ச உணவு வந்துட்டு நிறைய மாவு அஜின மோட்டோ கலர் பவுடர் இந்த டேஸ்ட்டுக்காக நிறைய ரசாயனம் கலந்த பவுடர் எல்லாம் கலப்பாங்க அதனால் அல்சர் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணணும் டெய்லி நைட்டு தூங்க போகும்பொழுது நில ஆவாரை சூரணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஐந்துலேருந்து ஒரு எட்டு கிராம் வெந்நீரில் கலந்து எடுங்க ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நம்மளுடைய மருத்துவமனையிலும் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார் ஸோ டாக்டர் இன்னைக்கு அல்சருக்கான நல்ல நல்ல தீர்வுகளை கொடுத்தீங்க நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி என்ன நேர்களை இன்னைக்கு கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்